வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்மான வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் செலெக்ஷன்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து என்னோடய நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இரண்டா பன்னெண்டாயிரம் போலீஸ் பணி தேர்வு ஒரு வாரத்தில் வருது ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எட்டிங்லே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசல்ட்டுஸ் அண்டர் ப்ராசஸ் சூன் இப்படி எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து போட்டிருந்தாங்க பட் ஆனால் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழக போலீஸ் கா போலீஸில் காலியாக உள்ள இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் தீயணைப்பாளர் என பதினோறாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு சீருடை பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபது செ செப்டம்பர் மாதம் வெளியானது இதற்கான எழுத்து தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் ஒன் லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் கலந்து கொண்டனர் அப்படின்னு இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவருக்கான விவரத்தை வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஃபெப்ரவரி மாதம் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எழுத்து தேர் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவருக்கு ஏதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சு அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இதுக்கு எல்லாமே வந்து என்னென்னா ஏப்ரல் மாதமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ஆனாலும் இந்த கொரோனா தொற்று பரவல் காரணமாக உடல் திறன் தேர்வுகள்லாம் வந்து நடத்தலை ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சான்றிதழ் பார்த்தல் உடல் கூர்வ அறத்தல் உடற்தகுதி தகுதி தேர்வு உடற்திறன் போட்டிகள் த தமிழகம் முழுவதும் தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியான போது பத்தாயிரத்தி அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காவலர் பணியிடங்கள் மட்டும்தான் வந்து அறிவித்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தி எட்நூற்றி பதிமூணாக மாட்டியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்வுகளும் முடிந்து விட்ட நிலையில் அதற்கான முடிவுகளை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வையான வந்து இதுவரை வெளியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான இதனால் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வரும் என பல பல ஆயிரக்கணக்கான காத்து கொண்டிருக்கிறேன் சமூக வலைத்தளங்களும் இதில் இறுதி முடிவு முடிவுகள் எப்பொழுது என பல பலர் கேள்வி தொடங்கி தொடங்கியுள்ளனர் ஓகேங்களா ஸோ இது என்ன லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் சீருடை பணியாளர் பணியிடங்களுக்கான இறுதி முடிவுகள் இம்மாதம் இறுதிக்குள் வெளியாகும் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வையான தரப்பில் தெளி தெரிவிக்கப்பட்டுள்ளது முடிவுகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணி பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் இம்மாதம் இறுதிக்குள் முடிவுகள் இணையதளத்தில் வெளியே வெளியிடப்படும் என தெரிவிக்க தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நவம்பர் மந்த்துக்குள்ளே டிச ரிசல்ட் வந்து விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வெயிட் இவ்வளோ நாளாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஒன் வீக் தான் இருக்குது ஸோ சிக்ஸ் டு செவன் டேஸ் தான் இருக்குது ஸோ அதுவுமே வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்க போகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணணுன்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் சம்மந்தமான நியூஸ் அந்த டிஎன்பிசி ரயில்வே எஸ்எஸ்சி ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கப்போகுது ஸோ இந்த மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு என்னென்னலாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ என்னென்னா இந்த மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது நாலஞ்சு வகையான வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்ட்டு டெஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெண்டு பேர் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ் வந்து ரெண்டு அதிகாரிகள் வந்து வந்து விசாரிப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விசாரிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பயோடேட்டா வந்து விசாரிப்பாங்க ஸோ பயோடேட்டான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எங்கே படிச்சீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பயோடேட்டாவெலாம் கேட்டு முடித்த பிறகு கேரக்டர் வந்து கேரக்டர் வெரிஃபை பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க அப் அக்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்டலாம் வந்து உங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து குட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு மூணாவது தான் என்ன இருக்க போகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுவாது அது போலீஸ் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிங்களோ ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கேட்பாங்க ஸோ என்னென்ன அப்ளை என்னென்ன வச்சிருக்கீங்க என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிசிஐடி ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து என்னென்னா நீங்கள் வந்து எதனா கட்சியில் இருக்கீங்களா உங்கள் மேலே எதனா வழக்கு 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 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வழக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இருந்துச்சுன்னா அது முடித்து வச்சுருங்க ஓகேங்களா ஸோ இது முடிஞ்ச பிறகு என்னென்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன எங்கே கூப்பிடுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் அப்படின்லாம் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கூப்பிடுவாங்க எதுக்காகனா இந்த பத்து விரலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஸோ வந்து பார்த்திங்கன்னா பத்து விரல் வந்து எடுப்பாங்க ஸோ இது முடிஞ்ச பிறகு ஸோ இது எல்லா சர்டிஃபிகேட்டுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணுவாங்க ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் டெஸ்ட் பிறகு முடிஞ்ச ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்